காலாவதியான பொருட்களை கொண்டு கேக் தயாரிக்கப்படுவதாக எழுந்த புகாரில் திருச்சியில் உள்ள பேக்கரி கடைகளில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை நடத்தினர். திருச்சியில் உள்ள ஒரு சில பேக்கரி கடைகளில் கெட்டுப்போன உணவு பண்டங்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார்கள் வந்தன. இதன் அடிப்படையில் தென்னூர் பகுதியில் உள்ள இரண்டு பேக்கரி கடைகளில் உணவு பாதுகாப்பு அலுவலர் ரமேஷ் பாபு சோதனை நடத்தினார். அப்போது அழுகிய முட்டைகளை பயன்படுத்தி கேக் தயாரிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அங்கிருந்து 8000 அழுகிய முட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இரண்டு பேக்கரி கடைகளின் உரிமம் ரத்து செய்யப்பட்டதோடு அந்த கடைகளுக்கும் அதிகாரிகள் சீல் வைத்தனர்.